நாட்டில் வெங்காயத்தின் விலை உயர்வை கட்டுப்படுத்த ஏதுவாக துருக்கியிலிருந்து மேலும் பனிரெண்டாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய மத்திய அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது தொடர் மழை மற்றும் உற்பத்தி குறைவால் நாட்டில் வெங்காய விலை உயர்ந்துள்ளது சில இடங்களில் கிலோ இருநூறு ரூபாய் வரை விற்கப்பட்ட வெங்காய விலை மத்திய அரசு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து விற்பனைக்கு அனுப்பியதால் தற்போது சற்று குறைந்துள்ளது இருப்பினும் மேலும் விலையை குறைக்க ஏதுவாக துருக்கியிலிருந்து தற்போது கூடுதலாக பனிரெண்டாயிரத்து ஐநூறு டன் வெங்காயம் இறக்குமதி செய்ய மத்திய நுகர்வோர் துறையின் நிதி மேலாண்மை விலை சீரமைப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் கனிமம் மற்றும் உருக்கு வர்த்தக கழகமான எம் ஒப்புதல் வழங்கியுள்ளது இதையும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி இரண்டாயிரத்து ஐநூறு டன் வெங்காயம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகப்படுகிறது ஏற்கனவே பனிரெண்டாயிரம் டன் வெங்காயம் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு அவை கப்பல்கள் மூலமாக இந்த மாத இறுதிக்குள் இந்தியாவுக்கு முழுமையாக வந்து சேரும் இப்போது வாங்கப்படவுள்ள பனிரெண்டாயிரத்து ஐநூறு டன் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் இந்தியா வரும் என்பதால் வெங்காய விலை கணிசமாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்